ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்னி ரெசிபி. இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம், 2 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, கார சட்னிக்கு நான் வந்து ஒரு பூண்டு எடுத்து இது மாதிரி முடிச்சு வச்சுருக்கேன். இந்த தோலை வந்து நம்ம செடிகளுக்கு உரமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா, நான் வந்து தூதுவளை தோசை கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். தூதுவளை தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போய் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து கட் பண்ணிட்டேன். சின்னதாக இருந்ததால 5 எடுத்துட்டேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் தான் 4 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தது அப்படின்னா 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, பூண்டு வந்து 1. இங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அது உள்ள 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கலாம். உங்களுக்கு நான் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாமே தண்ணி விட்டு நல்லா வதங்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. கூடவே இப்போ கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இந்த சட்னி வந்து திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம், கொஞ்சோண்டு மட்டும் விட்டு. அப்படி இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபைனாக நம்மளுடைய பூண்டு தக்காளி சட்னியை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நல்லெண்ணெயில் தாளித்து விட்டுக்கலாம். பூண்டோட விறுவிறுப்பு போகிறதுக்காக தான் நல்லெண்ணெயில் தாளிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா, தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இது வெடித்த உடனே கொஞ்சோண்டு சீரகம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம சட்னியில் விட்டுக்கலாம். இப்போ விட்டாச்சு, இப்போ கலந்துக்கலாம். நான் வந்து இந்த சட்னியை திக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எண்ணெய் விட்டக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆகும், அதனால் திக்காகவே பண்ணிக்கலாம் இந்த சட்னியை. ரொம்ப சூப்பராக இருக்கும். தூதுவளை தோசையோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து தூதுவளை தோசை அண்ட் பன் தோசை. இங்கே பார்த்திங்கன்னா, தூதுவளை தோசை ஊற்றியாச்சு, பன் தோசை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பன் தோசை ரெசிபி வந்து நான் ஃபியூச்சர் பிளாக்ஸில் போடுறேன். பன் தோசை வந்து இது மாதிரி மூடி வச்சு பண்ணணும். அப்புறம் இது மாதிரி அழகாக எடுத்துட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ்க்கான உடனே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பன் தோசையும் ரெடி ஆயிடுச்சு, தூதுவளை தோசையும் ரெடி ஆயிடுச்சு, நம்மளுடைய பூண்டு தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.